ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு சின்ன குடிசையில விறகுவெட்டி ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு குடும்பம் சொந்தம் யாருமே கிடையாது, தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. தினமும் காட்டுக்கு போய் விறகு வெட்டி அதை ஊர்ல கொண்டு வந்து விட்டு அதுல கிடைக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சுதான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு. ஒரு நாளை கடக்கிறது அவருக்கு பெரிய சவாலா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, தினமும் அவர் காட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்தது. ஒரு நாள் அவர் காட்டுக்கு போகிற வழியில சிங்கம் ஒண்ணு இவரை துரத்துது. சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவர் ஓடுறாரு. எந்த வழியா ஓடுறோம், காட்டோட எந்த திசையில இருக்கோம் அப்படிங்கறத இவருக்கு தெரியல. பாதை போற வழியா இவரும் ஓடுறாரு. கடைசியில ஒரு வழியா அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறாரு. இதே மாதிரி இன்னொரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, விறகு வெட்டும் போது இவரோட கையில அடிபடுது. வலி தாங்க முடியாம துடிக்கிறாரு, ரத்தமும் அதிகமா வருது. உடனே பக்கத்துல நின்ன ஒரு மூலிகை செடியில இருந்து இலைய பறிச்சு அடிப்பட்ட இடத்துல வச்சு கட்டுறாரு. இவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் அப்படின்னா, தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனையோட வாழ்க்கையில வந்துட்டே இருந்தது. அதை நினைச்சு இவர் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. என்னோட வாழ்க்கை தான் இவ்வளவு கஷ்டங்கள் நிறைஞ்சதா இருக்கு, என்னை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல, குடும்பம் சொந்தம் யாருமே கிடையாது, என்னோட வயிற்று பிழப்புக்காக இந்த வேலையை பண்றேன், ஆனா அதை கூட என்னால சரியா பண்ண முடியல, ஏதாவது ஒரு தடைகள் வந்துட்டே இருக்கு, ஊர்ல எல்லா மக்களும் செல்வந்தர்களா சந்தோஷமா இருக்காங்க, நான் மட்டும்தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுறாரு. அதோட கடவுள்கிட்டையும் பிரார்த்தனை பண்றாரு. இவருடைய பிரார்த்தனை கேட்ட கடவுள் இவர் முன்னாடி வந்து உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இவரோட என்ன கேட்கிறாருன்னா, நான் வந்து பெரிய செல்வந்தன் ஆகணும், இந்த ஊர்லயே யார்கிட்டையும் இல்லாத அளவுக்கு பணம் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. கடவுளும் சரி, நீ கேட்ட வரத்தை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிறாரு. அதுக்கப்புறம் இந்த விறகு வெட்டி ஒரு பெரிய செல்வந்தன் ஆகிறான். ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். இப்ப அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் வந்துட்டு இப்ப செல்வந்தன் ஆயாச்சு, இனிமே நான் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அதனால என்ன பாக்குறதுக்காக வேலைக்காரங்களை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வேலைக்காரங்களை வைக்கிறான். இவங்க இவருக்கு தேவையான எல்லா வேலைகளையும் பண்ணி வீட்டோட எல்லா வேலைகளையும் பார்ப்பாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. இவர் வீட்டுல எந்த வேலையும் கவனிக்கிறதே கிடையாது. இதை வாய்ப்பா பயன்படுத்தின அந்த வேலைக்காரங்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா திருட ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, வீட்டை பொருட்கள் வாங்கும் போது இல்லை வேற ஏதாவது செலவுகள் வரும்போது பணத்தை இவங்க எடுத்துட்டு செலவு அதிகமாக எழுதி தப்பான கணக்கு கொடுத்து ஏமாத்தி பணத்தை திருடுறாங்க. இவருக்கு ஆரம்பத்தில் இது எல்லாமே எதுவுமே தெரியல. பணம் அதிகமாக குறைய ஆரம்பிக்கும் போது தான் சந்தேகம் ஏற்பட்டு இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது உண்மை தெரிய வருது. இவருக்கு ரொம்பவே கோபம் வருது. அவங்க எல்லாருமே வீட்டை விட துரத்துறாரு. இப்போ இவருக்கு மறுபடியும் வருத்தம் ஏற்படுது. என்ன அப்படின்னா, நான் ஏழையா இருந்து கஷ்டப்பட்டேன், கடவுள் தந்த வரத்தால இப்ப நான் செல்வந்தனாகி பணம் நிறைய இருக்கு, இவ்வளவு நான் சந்தோஷமா இருக்கும் போதும் இப்படி ஒரு பிரச்சனை வந்தது, இந்த பணம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா நான் மறுபடியும் ஏழை ஆகிருவேனே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. மறுபடியும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு. கடவுளும் இவர் முன்னாடி வந்து உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இப்ப அவர் என்ன கேக்குறாரு அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு சக்தி வேணும். என்ன அப்படின்னா, நான் எது கேட்டாலும் அது என் முன்னாடி வந்திருக்கணும். அப்படின்னா, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டா என் முன்னாடி சாப்பாடு வரணும், தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டா என் முன்னாடி தண்ணி வரணும், அப்படி ஒரு சக்தி வேணும்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஏன்னா அந்த சக்தியை வச்சு என்னன்னே பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கடவுளும் சரி, நீ கேட்ட வரத்தை நான் அவருக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடாரு. இவர் இந்த சக்தியை வச்சு இவரோட தேவைகள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிறாரு. இப்படியே நாட்கள் போகுது. அதுக்கு பிறகு ஊர்ல குளிர்காலம் வருது. யாராலையுமே வீட்டை விட்டு வெளியே வர முடியல. எங்க பார்த்தாலும் பனி பொழிஞ்சு ரொம்ப குளிரா இருக்கு. இவரும் குளிர்னால கஷ்டப்படுறாரு. சரி, தீ மூட்டி குளிர் காயலாம் அப்படின்னு நினைச்சிட்டு விறகெல்லாம் அடுக்கி வச்சு தீ மூட்டை பாக்குறாரு. ஆனா இவரால முடியல. மறுபடி முயற்சி பண்ணி பண்ணி பாக்குறாரு. ஆனா இவரால தீ மூட்டவே முடியல. இவருக்கு ரொம்பவே கோபம் வருது. உடனே இவரோட சக்தி இவருக்கு ஞாபகம் வருது. என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல தீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அந்த வீடு எல்லாமே தீ பிடிக்க ஆரம்பிக்குது. இவரோட ரொம்ப பதறி போயிடுறாரு. ஐயையோ, வீடெல்லாம் தீ பிடிக்க ஆரம்பிச்சிட்டு ரொம்ப சத்தம் போடுறாரு. ஆனா பக்கத்துல யாருமே இல்லாததுனால யாருமே வரல. உடனே இவருக்கு இவரோட பணம் ஞாபகம் வருது. ஐயோ, என்னோட பணம் எல்லாமே தீல போயிருச்சு அப்படின்னா நான் மறுபடியும் ஏழை ஆகிருவேனே அப்படின்னு சொல்லிட்டு பணம் இருக்கிற இடத்தை நோக்கி ஓடுறாரு. ஆனா இவர் பணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே தீ வேகமா பரவி வீடும் எல்லா இடத்துலயுமே தீ பரவுது. இவர் தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக வீட்டோட ஜன்னல் வழியை வெளியே குதிச்சு தப்பிக்கிறாரு. இவரோட கண் முன்னாடியே இவரோட வீடு எல்லாமே எரிஞ்சு நாசம் ஆகுது. அவர் அழ ஆரம்பிக்கிறாரு. நான் ஏழையா இருந்து கஷ்டப்பட்டேன், இப்ப செல்வந்தன் ஆகின பிறகும் அது நிலைக்காம இப்படி போயிடுச்சு, என் கண் முன்னாடியே பணம் வீடு எல்லாம் போயிடுச்சு, நான் மறுபடியும் ஏழை ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. அதோட கடவுள்கிட்ட பிரார்த்தனையும் பண்றாரு. ஆனா இந்த முறை கடவுள் அவர் முன்னாடி வரவே இல்லை. இவரோட செல்வம் எல்லாம் போய் இவர் மறுபடியும் ஏழை ஆனதுனால பழைய குடிசைக்கு போய் மறுபடியும் பழைய வேலையே பண்றாரு. அதாவது மறுபடியும் விறகு வெட்டவே ஆரம்பிக்கிறாரு. இந்த கதையிலிருந்து நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா, வாழ்க்கையில கஷ்டங்களும்
துன்பங்களும் வர்றத சகஞ்சந்தான். எது வந்தாலும் அதை பார்த்து நம்ம பயப்படாம, அதை பார்த்து நம்ம பின்வாங்காம, அதையும் தாண்டறதுக்கு நம்ம கத்துக்கணும். எதுவா இருந்தாலும் அதை தாங்கிக்கவும் நமக்கு தெரியணும். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய வரம் நமக்கு கிடைக்கும், அதான் வாய்ப்புகள். அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதுல தான் நம்மளோட வாழ்க்கையோட முன்னேற்றம் இருக்கு. மூணாவது என்ன அப்படின்னா, கோபமான நேரத்தில் நம்ம எடுக்கிற முடிவுகள், அதாவது கோபமாக இருக்கும்போது நம்ம சிந்திக்காமல் எடுக்கிற முடிவுகளாக இருக்கட்டும், இல்லை சொல்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும், கண்டிப்பாக தப்பாக தான் போய் முடியும்.